ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, $30 பெர் ஹவருக்கு நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பை வாட்சிங் வீடியோஸ். வெறும் வீடியோ பார்க்குறதுக்கு $30 அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆமாங்க, நீங்கள் வெறும் வீடியோ மட்டும் 1 ஹவர் நீங்கள் டெய்லி 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா $30 வரைக்கும் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த மந்த் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த நம்ம வந்து இந்த சேனல் வந்து டோட்டலி வந்து ஆன்லைன் ஜாப்க்காக நம்ம டெடிகேட் பண்ண போகிறோம். ஸோ இனிமேல் வந்து இந்த சேனலில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆன்லைன் ஜாப் டுட்டோரியல்ஸ் மட்டும்தான் வரப்போகுது. நியூ ஆன்லைன் ஜாப்ஸ் எல்லாம் வந்து நானே வந்து பர்சனலாக ட்ரை பண்ணிவிட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறது சொல்ல போகிறேன். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கண்டென்ட்டோடு வந்திருக்கேன். ஏன்னா வந்து $30 பெர் ஹவருங்கிறது வந்து ஒரு ஜோக் கிடையாது. ஸோ அதுவும் வந்து எந்த வித ஸ்கில்லும் இல்லாமல் ஜஸ்ட் போய் வாட்சிங் வீடியோஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அது போக வந்து சின்ன சின்ன டாஸ்க் வந்து அதில் பண்ண வேண்டியது இருக்கும். சைன் அப் பண்ணுறது, கிளிக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து சொல்லி கொடுத்ததில்லை உங்களுக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கில் பேஸ்டு ஜாப்ஸ் தான் வந்து நான் ஆன்லைனில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரியே வந்து நான் உங்களுக்கும் கொடுத்துட்ருந்தேன். பட் நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கோம், நாங்கள் வந்து இன்னும் வந்து எந்த விதமான ஸ்கில்ஸும் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு சைடு இன்கம் மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறையா ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து இன்றைக்கான கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ $30 பெர் ஹவர் எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக இந்த கான்செப்ட் என்ன, இது வந்து எதுக்காக இந்த மாதிரி பே பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இது வந்து எதுக்காக பே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பிளேஸ் வந்து லார்ஜாக இருக்கும்போது ஆடியன்ஸோட கருத்து கேட்குறதுல வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ வந்து எண்ட் யூசர், அதாவது அந்த ப்ராடக்டோட எண்ட் யூசர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த ப்ராடக்டை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால சர்வே பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து அந்த ஆடியன்ஸோட ஃபீல் என்ன, அந்த எண்ட் யூசரோட ஃபீல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அவங்க நிறைய வந்து ஃபினான்ஷியலி நிறைய செலவழிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் யூசர் டெஸ்டிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த யூசர் டெஸ்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இல்லைனா வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்து லான்ச் பண்ணுற நியூ சாஃப்ட்வேர்ஸ், நியூ அப்டேட்ஸ், நியூ வெப்சைட்ஸ், இது எல்லாத்தையும் வந்து ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அதை வச்சு அவங்க அந்த யூசர் இன்டர்ஃபேஸையோ அந்த சாஃப்ட்வேரையோ வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட கம்பெனியோட குவாலிட்டி வந்து நம்பர் 1ல எப்பவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ப்பரேட்டில் வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹியூஜ் மார்க்கெட். ஸோ இந்த மார்க்கெட் பிளேஸில் தான் வந்து நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ அந்த எண்ட் யூசர் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தான் வந்து அவங்களுக்கு சொல்ல போகிறோம். ஸோ ஒரு எண்ட் யூசராக இருந்து அவங்களோட ப்ராடக்டை யூஸ் பண்ணி பார்த்து இது இப்படி தான் இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் இது சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன சஜஷன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு தான் வந்து அவங்க நமக்கு பே பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி லெஜிட். ட்ரை பண்ணி பார்த்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக பண்ணலாம். இதுக்கு என்னென்ன பண்ணணும், இதை எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ பேசிக்காக இதில் வந்து சிம்பிள் டாஸ்க்ஸ் இருக்கும். அந்த சிம்பிள் டாஸ்க் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட்டில் சைன் அப் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு வீடியோ கம்ப்ளீட்டாக பார்க்குறதா இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு சின்ன இன்டர்ஃபேஸ், யூசர் இன்டர்ஃபேஸ் சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய யூசர் இன்டர்ஃபேஸை வந்து கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன டாஸ்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து கொடுப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு 3 வெப்சைட் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த 3 வெப்சைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி வந்து 1 ஹவருக்கு உங்களுக்கு $10க்கு மேலே பிகினராக இருக்கும்போதே பே பண்ணுறாங்க. இதுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஸ்கில்லெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து சாதாரண ஒரு கம்ப்யூட்டர், இன்டர்நெட் கனெக்ஷன், அது போக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதும். கண்டிப்பாக உங்களால் இந்த ஜாப் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து என்னென்ன வெப்சைட்ஸ் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து இது தான், ட்ரை மை யூஐ, அதாவது ட்ரை மை யூசர் இன்டர்ஃபேஸை தான் வந்து யூஐ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன டாஸ்க் இருக்கும். நான் சொன்ன மாதிரி நான் சொல்ல போகிற எல்லா வெப்சைட்லேயும் வந்து சின்ன சின்ன டாஸ்க் தான் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. பெரிய ஸ்கில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட் இது தான். இதில் போய்ட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா உள்ள டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதை வந்து உங்களுக்கு பேபால் அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ நான் சொல்ல போகிற 3 வெப்சைட்லேயுமே வந்து மணி அவுட் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேபாலில் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பேபால் அக்கௌண்ட் தேவை. சப்போஸ் உங்களுக்கு பேபால் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா அதை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டியூட்டோரியல் போடணும்னா சொல்லுங்கள். அதை பற்றியும் நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அப்படி உங்களுக்கு பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான டியூட்டோரியல் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட். இது வந்து userlytics.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான், யூசர் டெஸ்டிங் தான். ஸோ நீங்கள் சைனப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டாஸ்க் கொடுப்பாங்க, டாஸ்க் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்த வெப்சைட் வந்து ரொம்ப நாளாக நல்ல ரெப்புடேஷனில் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட். இதுதான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன், நான் சொன்னதுலேயே இந்த மூணுதுலேயே ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான், யூசர் டெஸ்டிங் டாட் காம். ஸோ இந்த யூசர் டெஸ்டிங் டாட் காமில் போயிட்டு நீங்கள் சைனப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 1 ஹவருக்குள்ளே கண்டிப்பாக வந்து $30 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மூணு வெப்சைட்லேயும் வந்து நீங்கள் சைனப் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம சைனப் பண்ணியாச்சு, அவங்க டாஸ்க் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி லெஜிட். அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன மாதிரி எண்ட் யூசர் ஃபீல் பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டாஸ்க் நிறையாலாம் கொடுக்க மாட்டாங்க. 1 வீக்குக்கு ஒரு 10 டாஸ்க், 15 டாஸ்க் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களோட ஏர்னிங்ஸ் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அவங்க கொடுக்குற டாஸ்க் பொறுத்து சேஞ்ச் ஆகும். அதனால என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் இதில் வந்து நீங்கள் சைனப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சொல்லியிருக்கக்கூடிய மூணு வெப்சைட்லேயுமே சைனப் பண்ணிக்கோங்க. என்னென்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மூணு வெப்சைட்டுமே வந்து உங்களுக்கு மணி அவுட் பேபாலில் தான் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய பேபால் பேலன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்லி இன்க்ரீஸ் ஆகும். மூணு இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ண மாதிரியும் இருக்கும். மேக்ஸிமம் அவங்க கொடுக்குற டாஸ்க்கெல்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா டைம் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் மூணுலேயுமே வந்து சைனப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம மூணுலேயுமே சைனப் பண்ணி $30 பெர் அவர் வந்து ஏர்ன் பண்ணுறோம். ஒரு டாஸ்க் முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 to 20 minutes தான் ஆகும். அப்போ நீங்கள் மூணு வெப்சைட்டையும் ஒரு 1 ஹவருக்குள்ளே முடிச்சிருவீங்க. ஒவ்வொரு வெப்சைட்லேயும் $10 வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணும்போது பெர் அவருக்கு வந்து $30 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இந்தியன் மணிக்கு அதை கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அபவ் 2000 rupees வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை விட அதிகமாக நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு போனஸ் டிப் சொல்கிறேன். இந்த மூணு வெப்சைட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 சஜஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. நான் வந்து நிறையா ரிமார்க்ஸ் எல்லாமே வந்து படித்தேன். ஸோ அவங்க வந்து டெஸ்டிமோனியல்ஸ்லாம் படிக்கும்போது நல்லா நிறைய பேர் வந்து நிறைய மணி அவுட் வந்து பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த வெப்சைட்ஸோட ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் சைனப் பண்ணலாம். இது போக எக்ஸஸாக நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னொரு மூணு வெப்சைட் சொல்கிறேன். அந்த மூணு வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பேபால் அப்படிங்கிறதுனால எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சைனப் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பேபால் மணி வந்து வரும். ஸோ அடுத்த மூணு வெப்சைட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா userfeel.com. ஸோ இந்த வெப்சைட் தான், இதில் நீங்கள் சைனப் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து வாட் யூசர்ஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்லேயே நீங்கள் வந்து சைனப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து enrollapp.com. ஸோ இது மூணு தான் வந்து நான் அடுத்ததாக சொல்கிறது, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பாக அந்த மூணு தான் நான் வந்து கம்ப்ளீட்டாக சஜஸ்ட் பண்ணுறது. நான் யூஸ் பண்ணி பார்த்து கண்டிப்பாக மணி அவுட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அடுத்த மூணு வெப்சைட் நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் படி நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் பர்சனலி நான் சைனப் பண்ணி பார்க்கல, பட் ரிவ்யூஸ் படி வந்து அவங்க ஓரளவுக்கு நல்லாவே பே பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் 3 வெப்சைட்ஸ் மட்டும் கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். இல்லை நான் கொஞ்சம் எக்ஸஸ் டைம் இருக்குது எனக்கு, நான் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய 3 வெப்சைட்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன டாஸ்க் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து பெர் அவருக்கு $30 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஆன்லைன் ஜாப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து இந்த யூசர் டெஸ்டிங் பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ யூசர் டெஸ்டிங் பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பட் அதெல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வெப்சைட்ஸ். இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. இந்த ஜூன் மந்த் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஈஸியான ஆன்லைன் ஜாப்ஸ் பற்றி மட்டும்தான் வந்து நான் வீடியோஸ் வந்து பண்ண போகிறேன். ஸோ நமக்கு இந்த சேனலை வந்து டோட்டலாக டெடிக்கேட் வந்து ஆன்லைன் ஜாப்க்கு பண்ணுறதுனால கம்ப்ளீட்டாக வந்து ஆன்லைன் ஜாப்பில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி நிறைய வெப்சைட்ஸ் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வரும் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நிறையா வரும். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட பார்க்குறேன். இந்த வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் சைனப் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீல் எப்படி இருக்குது, எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் அடுத்து வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு அது மோட்டிவேட் பண்ணும். தேங்க்யூ.